ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அஷ்டோ லக்ஷ்மி தேவி பிரீத்தி நாம யோகம் இந்த பிரீத்தி நாம யோகத்தில் யோகி பகவானாக வரக்கூடியவர் புதன் பகவானே யோகி நட்சத்திரமாக வரக்கூடியது ஆயில்யம் புதன் யோகியாக வராரு அப்படின்றதுனால பேசிக்காகவே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அறிவு கூர்மை மிக்கவர்கள் இவர்கள் அதாவது வந்து படிக்காத மேதைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நிறைய படித்து நிறைய பட்டம் வாங்கி இருக்கக்கூடிய அந்த ஒரு அறிவை காட்டிலும் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய புத்திசாலித்தனம்ன்றது அளப்பரியதாக இருக்கும் அதுவும் ஒரு குறிப்பிட்ட ஒரு துறையில் பார்த்திங்கன்னா எங்களுடைய புத்திசாலித்தனம்ன்றது மிளிரும் இந்த ஷார்ட்கட் மெத்தடில் கணக்கெலாம் போடுவாங்க பாருங்கள் அந்த மாதிரியான ஒரு திறமை வந்து இவங்க அதிகமாக காணப்படும் பொதுவாக புதன் சம்பந்தப்பட்ட காரகத்துறையில் தான் இந்த ஜாதகர்கள் அதாவது பிரீத்தி நாம யோகத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா புதன் சம்பந்தப்பட்ட காரகத்துறைகளெல்லாம் இருக்கிறாங்க உதாரணமாக சொல்கிறது தான் இருந்தால் நிறைய டீச்சர்ஸ் இருப்பாங்க லெக்சரர்ஸு ப்ரொஃபஸர்ஸுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பேங்க்கில் வேலை செய்யக்கூடியவங்க ஜெராக்ஸ் கடை வச்சு நடத்துகிறவங்க ப்ரிண்டிங் ப்ரெஸ் வச்சு நடத்துகிறவங்க கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறவங்க இந்த பேசி பிழைக்கிறாங்க இல்லையா தரகு ஏஜென்ட்டு கமிஷன் இந்த மாதிரியான புரோக்கரிங் இந்த மாதிரியான தொழில்களில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த யோகத்தில் பிறந்தவங்க இருக்கிறாங்க அந்த தொழிலே அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு யோகமாக அமைஞ்சிடுது ஜென்ரலாக இவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் வந்து நல்லா யோகி இவங்களுக்கு அப்படின்றதுனால ஒரு நல்லா கலகலப்பாக இருப்பாங்க டைமிங் சென்ஸோடு இருப்பாங்க நல்ல ஒரு அந்த பங்க்சுவாலிட்டி அப்படின்றத வந்து நல்லா ஒரு கீப் அப் பண்ணக்கூடிய பர்சன்ஸாக நிறைய பேர் இருப்பாங்க ஜென்ரலாக இவங்களுக்கு யார் வந்து நல்லா ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிலிய நட்சத்திரம் தான் இவங்களுக்கு யோகி நட்சத்திரம் அப்படின்றதுனால இந்த கால கடகராசி ஆயிலி நட்சத்திரத்தை சேர்ந்த நபர்கள் பெரும்பாலும் இவங்களுக்கு வந்து நல்ல வகையில் உதவக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் மற்ற புதனுடைய நட்சத்திரங்களாக இருக்குது இல்லைங்களா கேட்டை ரேவதி இந்த நட்சத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இவங்க கூட வந்து ஒரு நல்ல வகையில் கனெக்ட் ஆகக்கூடிய அமைப்பு வந்து இந்த ஜாதகர்களுக்கு உண்டு இந்த பிரீத்தி நாம யோகத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டு அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசி மிதுன லக்னம் ராசி கண்ணீர் லக்னம் அது இந்த மாதிரி ஒரு புதனுடைய கர்ம பதிவுபட்ட நட்சத்திரங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரோகிணி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூராடம் உத்திரம் இந்த மாதிரியான நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இவங்க வாழ்கையில் நன்மை செய்யக்கூடிய வகையில் அமைஞ்சிருப்பாங்க இவங்க எல்லாமே வந்து இவங்களுக்கு இவங்க கூட கனெக்டாக இருப்பாங்க மேபி நண்பர்களாக இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் இவங்க கூட ஒரு கனெக்ஷன்லேயே இவங்கலாம் இருப்பாங்க அவங்க மூலயமா இவங்களுக்கு நன்மைகள் உண்டு அப்போது வந்து தீமைகள் ஏற்படணும் இல்லையா நன்மைகள்ல ஒருத்தர் மூலியமாக நமக்கு வருது அப்படின்னா தீமைகள்லாம் நமக்கு ஒருத்தர் மூலியமாக ஏற்படணும் இல்லையா அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து செவ்வாயுடைய ராசி லக்னத்தில் பிறந்தவங்க ஏன்னா வந்து செவ்வாய் வந்து இவங்களுக்கு அவயோகி புதன் யோகியாக வரும்பொழுது இந்த இடத்துல வந்து செவ்வாய் அவயோகியாக வந்துடுவார் அவிட்ட நட்சத்திரம் வந்து அவங்க அவயோகியாக வந்துடும் இவங்களுக்கு ஸோ செவ்வாயுடைய ராசி லக்னங்கள் அதாவது மேஷ ராசி விருச்சக ராசி விருச்சக லக்னம் மேஷ லக்னம் இந்த மாதிரியான லக்ன ராசியில் பிறந்தவங்க மிருகசிரிஷம் சித்திரை அவிட்டம் இந்த இடத்துல பிறந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இவங்களுக்கு ப்ராப்ளம் த ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ணுறவங்க கூடியவங்களாக இருப்பார்கள் பொதுவாக வந்து இவங்கக்கிட்டலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இவங்க பழகிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது செவ்வாயுடைய காரக தொழில் சம்மந்தப்பட்ட நபர்களையும் இவங்க வந்து அதாவது வந்து இந்த போலீஸ் ராணுவம் யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ணுறவங்க இன்ஜினியரிங் செக்டாரில் வேலை செய்யக்கூடியவர்கள் பில்டிங் கான்ட்ராக்டிங் சம்மந்தப்பட்ட ஆட்கள் கிட்ட எல்லாம் கொஞ்சம் இவங்களுக்கு வந்து கேர்ஃபுல்லாக நடந்துக்கணும் இது வந்து ஒரு பேசிக் ரூல் சரி இப்போ யோகியை வந்து நம்ம புதனை வந்து நல்லா வலுப்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் இவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய அறிவையும் பேச்சையும் மற்றவர்களுக்கு வந்து நல்லா ஒரு வழிகாட்டக்கூடிய அமைப்பில் இவங்க அதை பயன்படுத்திக்கணும் அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களை பற்றி வதந்திகளை இவர்கள் பரப்பக்கூடாது எப்பயுமே வந்து புதனுடைய தன்மை நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னாலே அது வந்து நம்மள அறியாமே வந்து நம்ம என்ன பண்ண ஆரம்பிப்போம் வதந்திகளை வந்து பரப்ப ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அந்த வதந்திகளை பரப்பக்கூடிய தன்மையை வந்து இவங்க பெரும்பாலும் குறைத்து கொள்ள வேண்டுதல் இவங்களுடைய யோகத்தை வந்து இன்னும் அதிகப்படுத்தி காட்டும் வேறு என்னெல்லாம் இவங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில்லின் நட்சத்திரம் அப்படின்றதுனால அந்த நட்சத்திரம் சார்ந்த விஷயங்கள் இவங்க ஆக்டிவேட் பண்ணணும் ஆயிலேயும் அப்படினாலே வந்து சர்பம் சொல்லுவாங்க அந்த சர்பத்தை போய் அடிக்கடி வழிபாடு செய்துட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பச்சை நிற பொருட்களை நிறைய பயன்படுத்தலாம் இவங்க தானமாக கொடுக்குறதோட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கீரை வகைகள் தானமாக தரது காய்கறிகள் தானமாக தரது அதெல்லாம் பண்ணலாம் பச்சை நிற காய்கறிகள் கீரைகளை வந்து தவறாமல் உணவில் வந்து டெய்லியே இவங்க சேர்த்துக்கிறது ரொம்ப ஹெல்த்துக்கும் நல்லது இவங்க நட்சத்திரத்தை வந்து நல்லா யோக முறையில் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் வீட்டில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக இந்த க்ரீன் கலர் வர மாதிரி பெயிண்டிங் பண்ணுறது அந்த ஒரு பச்சை நிறம் சார்ந்த விஷயங்களை வந்து நிறைய இவங்க பயன்படுத்தலாம் எதை எந்த கலரை அவாய்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் சிவநர பொருட்களை வந்து மேக்ஸிமம் இங்கே அந்த கலர்ஸ் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இவங்க பரிகாரமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா அவசியம் இவங்க வந்து ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு பெருமாள் வழிபாடு செய்துட்டு வர்றது வெகு சிறப்பானது மேபி வருஷத்துக்கு ரெண்டு முறையோ இல்லை வருஷத்துக்கு ஒரு முறையாவது அட்லீஸ்ட் என்ன பண்ணணும்னா உங்களுடைய யோகி கோயிலில் போயிட்டு அந்த யோகி பகவானை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமையும் இது ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும் எல்லாத்தோட ரொம்ப முக்கியமானது இவங்க யாருக்கு முதல்ல உதவி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநங்கைகளுக்கு இவங்களை உதவி செய்யணும் அதாவது வந்து ஒரு புதன்கிழமையில் ஒரு திருநங்கையை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ஒரு புடவை வளையல் அந்த மாதிரிலாம் வச்சு அவங்களுக்கு வந்து தானமாக கொடுக்கறது இவங்க யோகி அந்த தன்மையை வந்து அந்த யோகி நட்சத்திரடைய தன்மையை வந்து மேலும் பலப்படுத்தும் பொதுவாக இந்த ஆயிலியம் நட்சத்திரம் வந்து இவங்க ஜாதகத்தில் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இம்பார்ட்டண்ட்டான ஒரு நட்சத்திரமாக இருக்கும் ஏன்னா அது வந்து யோகி நட்சத்திரம் அப்போ அந்த இருந்து ஒரு கோணாதிபதியாக இருக்கட்டும் அப்படின்னா கேந்திராதிபதியாக இருக்கட்டும் இவர்கள்லாம் இருந்து தசை நடத்துகிறாங்க அப்படின்னாலே அந்த தசாபூதி காலங்கள் ஜாதகருக்கு வெகு நிச்சயமான யோக பலன்களை தரவே செய்யும் அது மட்டும் இல்லாமல் கோச்சாரத்துலேயும் உங்களுக்கு அந்த ஆயில்யம் நட்சத்திரத்தை வந்து உங்களுடைய லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ அப்படி டச் பண்ணிட்டு அப்படி போகிறாரு உங்களுக்கு ஒரு நல்லதை பண்ணிட்டு அவர் போயிடுவார் அதே மாதிரி ஜாதகத்தில் உங்கள் புதன் எட்டாம் இடமே மறையட்டும் பன்னெண்டாம் இடமே மறையட்டும் ஏதோ ஒரு நன்மையை தரவே போய்கிறார் எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சாருன்னா கூட உங்கள் மறைமுக வழியில் ஒரு சொத்து தனலாபம் வந்துடும் இந்த மாமியார் இருந்து வரக்கூடிய சொத்துக்கள் வந்துடுது அமான்ஷம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு நாலேஜ் வந்துடுது இந்த மாதிரியான விஷயங்களை கொடுத்துருவார் பன்னெண்டாம் இடம் சொல்லும்பொழுது நல்ல ஒரு அயனசையன போகத்தை கொடுத்துருவார் ட்ராவலிங் பண்ணுறது அது மூலிமா நன்மைகள் கிடைக்கிறது இந்த மாதிரி கொடுத்துருவார் ஸோ ஜாதகத்தில் அவர் எந்த பாவத்தில் இருந்தாலும் அந்த பாவக சார்ந்த ஒரு நல்ல விஷயத்தை வந்து உங்களுக்கு தராமல் போக மாட்டார் இது எல்லாமே வந்து ஒரு பேசிக்கான விஷயங்கள் ஸோ புதன்கிழமை தோறும் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு செய்கிறதா இருக்கட்டும் திருவெண்காடு த புதனுடைய பரிகார ஸ்தலம் அதுதான் புதனுடைய ஸ்தலம் அது புதனுடைய அந்த கதிர்வீச்சு வந்து நல்லா அதிகமாக இருக்கக்கூடிய இடம் வந்து அந்த திருவெண்காடு அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க இது எல்லாமே வந்து உங்கள் அந்த யோகி நட்சத்திரத்தை வந்து மேலும் பலப்படுத்தும் ஸோ பிரீத்தி நாம யோகக்காரர்கள் இது எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்கள் வாழ்க்கையில் மேலும் முன்னேற்றங்களும் அடையலாம் இது ச இந்த வீடியோ தொடர்பாக உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம் ஜோதிட ஆலோசனைகளுக்கும் தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்